சின்ன மட்டாரப்பள்ளி அருகே இருக்கின்ற ராஜலு மலை மீது செல்கிறோம். அங்கே இருக்கின்ற ராஜலப்பன் கோவில், அதாவது பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனத்தையும் அதை சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளையும் இதில் காண இருக்கிறோம். கிருஷ்ணகிரிக்கு மிக அருகில், வர்ணப்பள்ளிக்கு அருகிலேயே உள்ள மலை இது. எளிதாக அனைவரும் சென்று வரலாம். இயலுமாயின் நீங்களும் சென்று அந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். கோயிலின் அருகே வந்துவிட்டோம். கருட கம்பம், அதை அடுத்து காட்சியளிக்கிறார் ஆஞ்சநேயர். அவருக்கு பின்னால் அழகிய குளம், அதுவும் மலர்களோடு. மலையேறும்போது கிடைத்த சீதாபழத்தை ரசித்து அங்கே நீங்களும் உண்ணலாம். கோவிலை சுற்றி ஆங்காங்கே புதிதாக கடவுளின் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன. அந்த கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கும் சுனையை பார்க்கிறோம். சிவலிங்கமும் நந்தியும், அதற்கு பின்னால் நாகர்களின் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதியும் பெருமாள் இதுதான் இந்த பழமையான கோவில். இந்த கோயிலுக்கு உள்ளே பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் மத்வ வழி வந்தவர்களின் சமாதி நிலைக்கு பின் அவர்கள் மேல் பிருந்தாவனம் கட்டப்படும். அப்படி ஒரு பிருந்தாவனம் கட்டப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் அந்த இடம் மேடாகி பிருந்தாவனத்தின் முனைகள் மட்டுமே தெரிகின்றன. இன்றளவும் இங்கே பூஜைகளும் பண்டிகைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
இதை ராஜலப்பன் கடவுள் என கூறுகிறார்கள். கோயில் ராஜலப்பன் கோயில், ராஜலப்பன் மலை, கோயிலுக்கு பின்புறம் உள்ள இயற்கை காட்சி காண செல்கிறோம். விராலி பூக்கள் வரவேற்கின்றன. தூக்கி வச்சான் பாறைதான் அது. என்ன ஒரு அழகான இயற்கை காட்சி பாருங்கள். இங்கே தெரிவது வரட்டனப்பள்ளி மலை.